ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் அப்படின்றது முகலாயர்கள், முகலாய பேரரசுன்னு சொல்லி சொல்லக்கூடிய முகல் அம்பையர் தான் பார்க்க போகிறோம். ஸோ இதோட காலகட்டம் அப்படின்றது 1526 1858 எக்ஸாக்டாக சொல்லணும். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தோம் டெல்லி சுல்தானம் அப்படின்ற ஒரு வீடியோ பார்த்துருப்போம். அதில் கடைசியில் முடிவில் 1526 முதலாவது பானிபட் போர் அப்படின்றது நடந்திருக்கும், பாபருக்கும் இப்ராஹிமோடைய இடையில. ஸோ அந்த போரில் பாபர் அப்படின்ற ஒரு ஜெயிச்சு முகலாய பேரரசை இந்தியா இந்துஸ்தானத்தில் நிறுவுறாரு. பிற்காலத்தில் இந்த இந்துஸ்தானத்தை ஒரு 300 காலமாக அதே இஸ்லாமியர்களை சார்ந்தால் ஒரு முகலாயர்கள் தான் ஆள்றாங்க. ஓகேவா? ஸோ டெல்லி சுல்தானே முகலாயர்கள் ரெண்டுமே எடுத்துக்கிட்டால் முழுக்க முழுக்க இஸ்லாமிய சமூகம் தான் ஆண்டிருக்கு. அது ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ இந்த முகலாய காலகட்டம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த முகலாயர்களுக்கு முதல்ல எதிரிகள் ரெண்டு பேர் இருந்தாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆரம்பத்து காலத்தில் முதல்ல எதிரியாக இருந்தது யார் அப்படின்னா ராஜபுத்திரர்கள்னு சொல்லி சொல்லக்கூடிய ராஜபுட்ஸ். பிற்காலத்தில் எதிரியாக மாறுறது யார் அப்படின்னா மராத்தியர்கள். இந்த ரெண்டு பேர், இந்த மராத்தியர்கள் முகலாயர்கள் அழிவுக்கு ஒரு முக்கிய காரணமாகவும் இருந்தாங்க. ஸோ 1858 இந்த காலம் வரும்போது பிரிட்டிஷ்காரங்களே இங்கே வந்துட்டாங்க. ஸோ பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேய ஆட்சி காலம் அப்படின்றது இங்கே உருவானதும் இந்த முகலாய ஆட்சி காலத்து நேரத்தில் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிஸ்ட்ரி அப்படின்றது இருக்குது, அதெல்லாத்தையும் நம்ம தெளிவாக பார்ப்போம். ஸோ இதில் முகலாயர்கள்னு சொல்லி வரும்போது 1858 வரைக்கும் நமக்கு வந்து 1858 வரைக்கும் நமக்கு வந்து கான்செப்ட் இருக்குது. ஆனால் நம்ம பார்க்க வேண்டியது எதுதான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1826 to 1807 இது வரைக்கும் நம்ம பார்த்தாலே போதுமானது தான் எக்ஸாமுக்கு. ஓகேவா? ஏன்னா அதுக்கப்புறம் அந்த முகலாயர்கள்லாம் ரொம்ப வீக்கானவங்க தான், அதையும் நான் சொல்கிறேன், சரி. ஸோ இதில் முக்கியமாக ஒரு 6 அரசர்களை பற்றி நம்ம பார்க்க வேண்டி இருக்கும். முகலாய பேரரசர்கள் ஒரு 6 பேர். முதல்ல பாபர், ரெண்டாவது அவரோட பையன் ஹுமாயூன் அப்படின்ற ஒரு ரெண்டாவது ஆள், மூணாவது ஆள் பார்த்தீங்கன்னா அக்பர், நாலாவது ஆள் ஜஹாங்கீர் நாலாவது, அஞ்சாவது ஆள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு அவரோட பையன் ஷாஜஹான் அஞ்சாவதா, லாஸ்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா ஆறாவதாக பார்த்தீங்கன்னா நமக்கு அவுரங்கசீப். ஓகேவா? ஸோ இந்த 6 பேர் தான். ஓகே, வரிசையாக அவரோட பையன் வாரிசு அடிப்படையில் வந்தது தான். ஓகேவா? ஸோ பாபர், அவரோட பையன் ஹுமாயூன், அவரோட பையன் அக்பர், ஜஹாங்கீர், ஷாஜஹான், அவுரங்கசீப், இந்த 6 பேர் தான் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்குது. இதில் பாபர் அப்படின்றவர், ஓகேவா, இதுலேருந்து பார்க்கும்போது அந்த பாபர் ஆட்சி காலம் அப்படின்றது, ஓகே, அந்த பாபர் அப்படின்றவர் ஒரிஜினலாக எங்கே உள்ளவர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவர் ஒரிஜினலாக இவரோட ஊர் வந்து உஸ்பெகிஸ்தான்ற ஒரு நாடு. அந்த உஸ்பெகிஸ்தான்ற நாட்டில் ஃபெர்கானா அப்படின்ற ஒரு பிளேஸ் தான் இவரோட பிளேஸ். அந்த உஸ்பெகிஸ்தானில் ஒரு சின்ன ஊர் தான் ஃபெர்கானா அப்படின்றது. அதோட ராஜ்யத்துக்கு அரசராக தான் பாபரோட தந்தை இருக்கிறாரு. பிற்காலத்தில் அவர் தந்தை இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபெர்கானா அப்படின்ற பிளேஸ்க்கு தன்னோட 11 வயதில், அட் ஏஜ் ஆஃப் 11, தன்னோட 11 வயதில் அந்த ஃபெர்கானாவுக்கு அரசராகிறார். ஓகே, அப்படி இருக்கக்கூடிய அந்த சின்ன பையனுக்கு 11 வயசு அந்த அரசருக்கு ஒரு கனவு, ஒரு ட்ரீம் ஒன்று இருக்குது. இப்போ நமக்குலாம் ஒரு கனவு இருக்குல்ல, எப்படியாவது காக்கி யூனிஃபார்ம் போடணும் அப்படின்ற மாதிரி, அந்த மாதிரி இவருக்கு பாபருக்கு ஒரு கனவு இருக்குது. என்ன கனவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எப்படியாவது இந்த ஒரு பெரிய பேரரசை உருவாக்கணும் அப்படின்றது. இவரோட ஒரே கனவு டு பில்ட் அன் எம்பையர், ஒரு பேரரசை உருவாக்கணும் அப்படின்றது தான். அப்படி இருக்கும்போது பேரரசுங்கும் போது அங்கே வந்து உருவாக்க முடியாது உஸ்பெகிஸ்தானில், ஏன்னா இவரோட ராஜ்யமோ சின்ன ராஜ்யம். அது மட்டும் இல்லாமல் உஸ்பெகிஸ்தான்ற பகுதியை ரெண்டு பெரிய குரூப் வந்து, ஒரு பக்கம் உஸ்பெக்குகள்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு பகுதி, ஒரு பெரிய பகுதியை ஆண்டுட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் சஃபாவித்துகள்னு சொல்லி ஒரு கேங்கு, இந்த ரெண்டு பேருமே உஸ்பெகிஸ்தான் ஆண்டுட்டு இருக்கும்போது இவரோட ராஜ்யம் சின்னதாக இருக்கும். ஸோ அதனால் அங்கே வந்து உருவாக்க முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அவருக்கு இந்துஸ்தானத்து மேலே இவருக்கு கனவு அப்படின்றது வரும். இவரோட தந்தையை சின்ன வயசுலேருந்து இந்துஸ்தானத்தை பிடிக்கணுன்ற ஒரு கனவோட தான் சொல்லி வளர்த்துருப்பார். அப்படி இருக்கும்போது இந்துஸ்தானம் அப்படின்னா நம்மளோட இந்தியாவை பிடிக்கணும், அது ஒரு பெரிய பேரரசு உருவாக்குன்றது அவரோட கனவாக இருக்குது. இவரோட தந்தை வழி அப்படின்றது பார்க்கும்போது இவருக்கு இப்படி கனவுலாம் இருக்குது. இவர் எப்படிப்பட்டவர்னு சொல்லி பார்க்கும்போது இவரோட தந்தை வழின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த தைமூர்னு ஒருத்தர் படையெடுத்து வந்தார்ல 1398, அந்த தைமூரின் வம்சம் தான் இவரோட தந்தை வழி. இவரோட தாய் வழின்னு சொல்லி பார்க்கும்போது, மதர் லைன்னு சொல்லி பார்க்கும்போது ஜெங்கிஸ்கான் ஒருத்தர் பார்த்தோமா, மங்கோலிய வம்சம், அந்த மங்கோலிய ஜெங்கிஸ்கான் வம்சம் தான் இவரோட மதர் வம்சம். ஓகே, இவரோட தந்தை தாய் வழி அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது. ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே, தந்தை வழி சரி தாய் வழி சரி, ரெண்டுமே வெயிட்டான ஒரு கேங்கு. அதுலேருந்து வந்த ஒரு வாரிசு தான் இப்படிப்பட்ட பாபர் அப்படின்ற ஒருத்தர். ஸோ அந்த பாபர் அப்படின்றவருக்கு ஒரு கனவு அப்படின்றது இருக்குது, இந்துஸ்தானத்தை பிடிக்குன்னு சொல்லி சொல்லிட்டு. ஸோ பிற்காலத்தில் 1826 இந்தியா மீது படையெடுத்து வராரு. ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாவது பானிபட் போர் அப்படின்றது நடக்குது. யாருக்கு யாருக்கு அப்படின்னா பாபருக்கும் விசஸ் இப்ராஹிம் லோடிக்கும் இடையில். ஓகே, இப்ராஹிம் லோடி யார்? டெல்லி சுல்தானத்தின் கடைசி சுல்தான் இவர் தான். ஸோ நடக்கும்போது இந்த இப்ராஹிம் லோடிகிட்ட கிட்டத்தட்ட 1,00,000 படை வீரர்கள் அப்படின்றது இருக்கிறாங்க. ஆனால் பாபர்னு எடுத்துக்கும்போது பாபர்கிட்ட கிட்டத்தட்ட வெறும் 12,000 வீரர்கள் தான் இருக்கிறாங்க, 12,000 சோல்ஜர்ஸ் தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த பானிபட் அப்படின்ற இடம் இருக்குது, இந்த இடத்த வேணும் தான் சூஸ் பண்ணியிருப்பார். ஏன்னா இவர் பீரங்கி படை அப்படின்ற ஒரு படையை இந்தியாவுக்குள்ள அறிமுகம் செஞ்சிருப்பார், அது யாருக்குமே இங்கே தெரியாது. ஸோ பீரங்கி படை அப்படின்ற ஆர்டிலரின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க, தமிழில் பீரங்கி படை ஓகேவா, இங்கிலீஷில் ஆர்டிலரின்னு சொல்லி சொல்லுவாங்க.
யார் உருவாக்குறா அப்படின்னா அந்த பாபர் அவர்கள் வந்து இந்த பீரங்கிப்படை அப்படின்றத இந்தியாவுக்குள்ள கொண்டு வந்த முதல் ஆள் இவர் தான். இந்த பீரங்கிப்படை அந்த பாணிபடுன்ற இடத்துக்குள்ள மேலே பாறைகள்லாம் இருக்கும், கீழே போர் நடக்கும், அந்த பாறைகளுக்கு பின்னாடி பீரங்கியை செட் பண்ணி போர் தொடங்கணும்னு அடிக்க சொல்லிடுறாரு. ஸோ 1.5 லட்சம் வீரர்கள் இருக்கக்கூடிய இப்ராஹிம் லோடியோட படையை ஈஸியாக பாபரோட படை அப்படின்றது ஜெயிச்சிருது. ஓகே, எதை யூஸ் பண்ணி? பீரங்கிப்படை யூஸ் பண்ணி. இப்படி தான் ஜெயிக்கிறார் பாபர். ஜெயிச்சுட்டு முகலாயர்கள் வம்சம் அப்படின்ற வம்சத்தை உருவாக்குறார். இந்த பாபரை பொறுத்த வரைக்கும் ஒரு 4 போர்கள் மேற்கொண்டிருப்பார். இதுதான் நம்ம க்வெஸ்சனாகவே வரும். அப்படி இருக்கும்போது அடுத்து 1527 கன்வா போர் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கும். கன்வா போர், ஸோ அது 1527 கன்வா போர் அப்படின்ற போரில் பாபர் எதிர்த்து யார் வரா அப்படின்னா ராணா சங்கா அப்படின்ற ஒரு ராசபுத்திரர் வராரு. ஓகே, ராணா சங்கா அவர் பேர். இதில் யார் தான் ஜெயிக்கிறார் அப்படின்னா அந்த பாபர் தான் ஜெயிக்கிறார். நமக்கு இந்த தீரன் அதிகாரம் அப்படின்ற ஒரு படம் ஒன்று வந்திருக்கும், அதில் கூட சொல்லி ஒரு கதை சொல்லிப்பார். பவாரியாக்கள் எப்படி உருவானாங்கும்போது மிகச்சிறிய முகலாயப்படை மிகப்பெரிய ராஜபுத்திர படையை தோக்கடிச்சுன்ற மாதிரி கார்த்தி வந்து ஒரு கதை சொல்வார்ல, அது இந்த போர் தான், அந்த கன்வா போர் தான். ஸோ பாபர் தான் இதுலேயும் ஜெயிக்கிறார். அடுத்தது 1528 ஒரு போர் நடக்குது. அந்த போர் யார் என்ன போர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தேரி போர், பேட்டில் அட் சந்தேரி. சந்தேரி போர் அப்படின்றது நடக்குது. இந்த சந்தேரி போரில் பாபர் யாருக்கு எதிராக வர்றார் அப்படின்னா மேதினி ராய் அப்படின்ற ஒருத்தங்களோட சண்டையிடுறார். அதுலேயும் யார் தான் ஜெயிக்கிறார்? பாபர் தான் ஜெயிக்கிறாரு. அடுத்து 1529 ஓகே 1529 நமக்கு காக்ரா போர். காக்ரா அப்படின்ற பகுதி வந்து நமக்கு பீகார் பக்கத்தில் கூடிய ஒரு பகுதி. இந்த காக்ரா போர் அப்படின்றது நடக்கு. இதில் பாபருக்கு எதிராக ரெண்டு பேர் வர்றாங்க. யாரெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒருத்தர் பேர் முகமது லோடி, ஒருத்தர் பேர் முகமது லோடி, இன்னொருத்தர் பேர் நஸ்ரத் ஷா. ஒருத்தர் பேர் முகமது லோடி, இன்னொருத்தர் பேர் நஸ்ரத் ஷா. இதில் முகமது லோடி அப்படின்றவர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடியோட சகோதரர், தம்பி. நஸ்ரத் ஷா அப்படின்றது இப்ராஹிம் லோடி இருக்கார்ல, இந்த பானிபட் போரில் தோத்தார்ல, அவரோட மருமகன். ஸோ தம்பியும் மருமகனும், முகமது லோடியோட தம்பியும் மருமகனும் இந்த பாபரை தோக்கடிக்கணும் சில ஏற்று வராங்க. இதுலேயும் பாபர் தான் ஜெயிக்கிறார். ஓகேவா, 1529 காக்ரா போர்லேயும். ஓகே, இதுக்கப்புறம் 1530 வருது. இந்த 1530 பாபர் அப்படின்றவர் டைடு, மரணம் அடைஞ்சிடார். ஓகேவா, இவர் மரணம் அடைந்ததுக்கு நமக்கு ஸ்கூல் புக்கில் ஒரு கதைலாம் கொடுத்துருப்பாங்க, அது சொல்லியிருந்தால் நமக்கு ரொம்ப பெருசாக போயிட்டுருக்கும், அது தேவையும் கிடையாது. ஸோ நமக்கு 1530 இவர் போர் அப்படின்றதெல்லாம் முடிச்சுட்டு இவர் வந்து 1530 இறந்து போயிறார் பாபர். இவருக்கு அடுத்து யார் ஆட்சிக்கு வரா அப்படின்னா இவரோட பையன் ஹுமாயூன் அப்படின்றவர் வராரு. ஹுமாயூன் அப்படின்றவர் வராரு. இந்த ஹுமாயூன் அப்படின்றவர் இருக்கார்ல, இந்த பேருக்கு அதிர்ஷ்டசாலி அப்படின்றது பொருள். ஓகே, இது நிறைய வாட்டி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஹுமாயூன் அப்படின்ற பேருக்கு அதிர்ஷ்டசாலின்னு சொல்லி பேர். யாரோட பையன்? பாபரோட பையன். ஸோ பாபருக்கு அடுத்து இவருக்கு ஆட்சிக்கு வராரு. ஆனால் அந்த பாபர் இருக்கிறல்ல, இறந்து போகும்போது ஹுமாயூன் வந்து ஒரு சத்தியம் வாங்கிட்டு இறந்துருப்பார். எப்படியும் இவங்க பாபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 பசங்க இருப்பாங்க. அதில் முதல் பையன் ஹுமாயூன், ரெண்டாவது கம்ரான்னு சொல்லி ஒரு பையன் இருப்பார், அஸ்காரி ஹிண்டால்னு சொல்லி பசங்க இருப்பாங்க. ஸோ நாளைக்கு பிற்காலத்தில் நீ அரசனானதுக்கப்புறம் உன் தம்பிங்களை நீ எதுவும் பண்ணக்கூடாது, ராஜ்யத்துக்காக சண்டை வச்சுன்னா நீ எதுவும் கொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி முக்கியமாக வந்து சத்தியம் வாங்கி தான் செத்துருப்பார். ஸோ ஹுமாயூனும் தன்னோட தம்பிங்க மேலே ரொம்ப பாசவலாக தான் இருப்பார். ஆனால் அந்த தம்பியை தான் பிற்காலத்தில் ஹுமாயூனுக்கே பழிய ஒரு பெரிய முதுகில் குத்துறக்கூடிய ஒரு துரோகிங்களாகவே இருந்திருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹுமாயூனை வச்சு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா 1532 நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு போர் ஒன்று நடக்குது, சுனார்கோட்டை போர். இந்த சுனார்கோட்டை போர் அப்படின்றது ஆக்சுவலாக சுனார்கோட்டை அப்படின்றது இந்த பீகார் வங்காளம் அந்த நேரத்துலலாம் இந்த சுனார்கோட்டையை தான் பாதுகாத்து இருந்திருப்பாங்க. இந்த சுனார்கோட்டை அப்படின்றது முழுக்க முழுக்க ஆப்கானியர்கள் தான் இருப்பாங்க ஆக்சுவலாக. ஓகே, ஆப்கானிஸ்தான் இருக்குல்ல, அந்த ஆப்கானியர்கள் தான் அங்கே ஃபுல்லாகவே இருப்பாங்க. இந்த கோட்டைக்கு ஒரு படைத்தளபதி ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ரொம்ப முக்கியம். இந்த கோட்டையோட அரசர் கிடையாது, படைத்தளபதி பேர் ஷெர்ஷா. ஷெர்ஷா அப்படின்றது இந்த கோட்டையோட படைத்தளபதி. ஓகேவா, ஸோ பிற்காலத்தில் இந்த சுனார்கோட்டை போருக்கு ஒரு பெரிய படையோட ஹுமாயூன் வராரு. அதை பார்த்து இந்த சுனார்கோட்டையில் பயந்து இந்த படைத்தளபதி என்ன பண்ணுறாரு, ஏமாத்திறாரு அவரை. ஓகே, என்ன தப்பான செய்தியை மன்னிச்சிருங்க, இந்த மாதிரி நான் வந்து உங்களை வந்து ஏற்று பேசுகிறேன், உங்களை வந்து மதிக்க மாட்டேன்ட்டா, இனிமேல் நான் மதிக்கிறோம், ஓகே வரி தர்றோம் அப்படின்ற மாதிரி நைஸாக பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது ஹுமாயூன் அதை வந்து நம்பிடுறார். ஹுமாயூன் டக்கு டக்கு எல்லாத்தையும் நம்பிடுவார். இந்த ஷெர்ஷா சொல்லக்கூடிய வார்த்தையும் நம்புறார். ஒரு வரலாற்று அறிஞர் எழுதியிருக்காரு, ஹுமாயூனோட வாழ்க்கையில் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படின்றதே இந்த ஷெர்ஷா அவர்களின் வார்த்தையை நம்பினது தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பிற்காலத்தில் பார்த்தீங்கன்னா இவரோட தம்பிங்கள் இவனுக்கு, அதாவது ஹுமாயூனோட தம்பிங்களா கம்ரான் அஸ்காரி ஹிண்டால் இவங்களாம் ஹுமாயூனுக்கு எதிராகவே திரும்புகிறாங்க. அதை காரணமாக வச்சு இந்த ஷெர்ஷா பழி வாங்கணும், ரிவெஞ்ச் இருக்கும்ல, இந்த ரிவெஞ்ச் அப்படின்றது பண்ணுறாரு 1539. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 1539 இவர் ஒரு போர் அப்படின்றது கன்வா போர், சாரி சௌசா போர் அப்படின்றது மேற்கொள்கிறார்.
சவுசா போர் அப்படின்னு மேற்கொள்றார். யார் படையெடுத்து வர்றோன்னா அந்த தம்மியை போந்து துரோகம் பண்ணிட்டாங்களா ஹுமாயினுக்கு. ஓகே, அதாவது இவருக்கு எதிராகவே மாறிட்டாங்க. இதான் நல்ல நேரம் ஹுமாயினை தோக்கடிக்கிறேன்னு சொல்லி சொல்லிட்டு ஷெர்ஷா படையெடுத்து வரார். யார் மேலே? ஹுமாயின் மேலே. ஸோ ஹுமாயின் விசஸ் ஷெர்ஷா அப்படின்ற போர் அப்படின்றது இங்கே நடக்குது. ஓகே, இல்லை ஷெர்ஷா அப்படின்ற ஒரு மாவீரன் ஓகே வளச்சொலைச்சு விட்டுறாரு. ஓகேவா, ஹுமாயினோட படைகள்லாம் தோக்கடிக்கப்படுது. ஷெர்ஷாவே கிட்டத்தட்ட 7000 பேரை கொண்டிருப்பார். ஓகே, ஷெர்ஷாவோட படை வீரர்கள் கிட்டத்தட்ட 7000 முகலாய அறிஞர்களை கொள்ளுது. ஓகே, இப்படி இருக்கும்போது ஹுமாயின் அப்படின்றவர் இந்த போர்லேருந்து தப்பிக்கிறார். தன்னோட உயிரை காக்கணும்னு சொல்கிறதுக்காக டக்குனு போய் நேராக போய் கங்கை நதியில் குதிச்சு இடத்தை கடந்து அந்த பக்கம் போயிட்டு அப்படி தப்பிச்சிடுறார். ஓகேவா, ஸோ ஹுமாயின் அப்படின்றவர் இந்த போரில் உயிர் தப்புறார். நதியை கடந்து தான் தப்பிக்கிறார். ஷெர்ஷா தான் அப்போ இந்த போரில் ஜெயிக்கிறார். ஓகே, நெக்ஸ்ட் எப்படியாவது கொன்னே ஆகணும்னு சொல்லி சொல்லிட்டு ஷெர்ஷா என்ன பண்ணுறாரு, அடுத்த வருஷம் மறுபடியும் படையெடுத்துறார். 1540 படையெடுத்துறார். அந்த போருக்கு பேர் கன்னோசி போர் அப்படின்றது அதே ஷெர்ஷாவுக்கும் ஹுமாயினுக்கு இடையில் நடக்குது. ஓகே, இதுலேயும் யார் தான் ஜெயிக்கிறா? ஷெர்ஷா தான் ஜெயிக்கிறார். அப்போ ஹுமாயின் இருக்கார்ல, இந்த நேரத்தில் இறந்துடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு ஓகே மரணம் அடைஞ்சிடக்கூடாது சொல்லி சொல்லிட்டு மறுபடியும் தப்பிக்கிறார். இப்போது ஃபஸ்ட்டு இந்த சவுசா போலே அதை ஆற்ற கடந்தான் ஓடினார். இதில் கடந்து நேராக வேற ஒரு நாட்டுக்கே ஓடிறார். தன்னோட ராஜ்யம் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுட்டு ஓடிறார். ஸோ இந்த ஹுமாயின் அப்படின்ற இந்த இடத்துல ராஜ்யத்தை விட்டுட்டு ஓடினதுனால இவரோட பீரியடே பார்க்கும்போது 1530 வந்தார் அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம். 1540 இது ஒரு பீரியட் அண்ட் 1555 to 1556. ஓகே, அந்த கிட்டத்தட்ட இந்த 40 to 55 ஒரு 15 காலம் அப்படின்றது இந்தியா இந்துஸ்தானம் அப்படின்றது முகலாயர்களுக்கு சம்பந்தமே இல்லாத முகலாயர்களை தோக்கடிச்சு ஷெர்ஷாவின் சூர்வம்சம் அப்படின்றதான் ரூல் பண்ணிகிட்டு இருக்கும். ஓகே, நிறைய பேர் இந்த ஷெர்ஷா வந்து முகலாயர்கள் நினச்சிருக்கீங்க, அவர் முகலாயர்களை தோக்கடிச்சிட்டு வந்த வம்சம். ஸோ அதனால் வேறு ஓகேவா. ஸோ ஹுமாயின் அப்படின்றவர் இந்த நேரத்தில் ஓடிறார், தப்பிச்சு ஓடிறார். உயிருக்கு பயந்து எங்கே ஓடிறார் அப்படின்னா பாரசீகத்துக்கு ஓடிறார். அந்த பாரசீகத்தில் ஷா அப்படின்ற ஒரு மன்னன் தான் இவருக்கு வாழ்க்கையெல்லாம் புரிய வச்சு 1541 அவருக்கு அங்கே ஒரு திருமணம், ஹுமாயினுக்கு அங்கே ஒரு திருமணம், ஹமிதா பானு பேகம் அப்படின்ற ஒரு அம்மாவும் மனம் முடிச்சுக்கிறார். அப்புறம் 1542 இந்த ஷா அப்படின்றவர் இவரை நிறைய புரிய வைக்கிறார். புரிய வச்சு நம்ம மறுபடியும் வந்து படையெடுத்து போவோம், எல்லாத்தையும் தோக்கடிச்சு மறுபடியும் ராஜ்யத்தை பிடிப்போம் அப்படின்ற மாதிரி சப்போர்ட்டுக்கு வந்து நான் வந்து உனக்கு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஷா அப்படின்ற மன்னன் அடைக்கலம் கொடுத்து ஹுமாயினை மறுபடியும் கூப்பிட்டு வராரு இங்கே இந்தியாவுக்கு இந்துஸ்தானத்துக்கு. அப்படி வர வழியில் தான் நமக்கு 1542 அமரக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊர், ராஜஸ்தான் பகுதியில் கூடிய அமரக்கோட்டை அப்படின்ற ஒரு ஊரில் ஹுமாயினுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. ஓகே, அந்த குழந்தையின் பேர் தான் அக்பர். ஓகேவா, ஸோ ரொம்ப முக்கியமானது. அவர் திருமணம் பண்ணது ஹமிதா பானு பேகம். ஸோ ஹுமாயினுக்கும் ஹமிதா பானு பேகத்துக்கும் இடையில் பிறந்த குழந்தை தான் அக்பர். ரொம்ப முக்கியமான, நான் ஆல்ரெடி சொன்னேன், முகலாயர்களுக்கு ஆரம்பத்தில் ஒரு எதிரிகள் இருந்தாங்க, ராஜபுத்திரர்கள். இந்த அக்பர் பிறந்ததே ஒரு ராஜபுத்திர வீட்டில் தான். அமரக்கோட்டைன்றது ராஜஸ்தானில் ராஜபுத்திரர்கள் ஆண்ட பகுதி தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ராஜபுத்திர குடும்பத்தில் தான் அக்பர் அப்படின்றவரே பிறந்திருப்பார். பிறந்துட்டு அவர் என்ன பண்ணுவார்னா தன்னோட தம்பிங்கெல்லாம் முதல்ல தோக்கடிக்கணும்னு சொல்லி சொல்லிட்டு நேராக தம்பிங்கெல்லாம் தோக்கடிச்சிட்டு அப்புறம் நேராக டெல்லியில் கூடிய ஷெர்ஷாவை போய் தோக்கடிக்கணும்னு சொல்லி போவார். அந்த நேரத்தில் 1555 டெல்லியில் இஸ்லாம் ஷா அப்படின்னு ஒருத்தர் தான் இருப்பார். இஸ்லாம் ஷா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஷெர்ஷாவோட மகன். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, தோக்கடிச்சிறார் ஹுமாயின். தோக்கடிச்சிட்டு ராஜ்யத்தை மீண்டும் முகலாய பேரரசு அப்படின்னு நிறுவுறார். ஸோ 1555 ஹீ ரிவைவ் தி முகல் எம்பையர். ஓகேவா, முகலாய பேரரசுக்கு மறுபடியும் உயிர் கொடுத்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்ல முடியும். அதனால தான் 1555 அப்படின்றத நம்ம வந்து இங்கே வச்சிருக்கிறோம். ஓகேவா, இதோட பீரியட் அப்படின்னு சொல்லி பார்த்தோமா, 1530 to 1540. ஏன்னா 1540 ஓடிறார். அதுக்கப்புறம் 15 சேர்வம்சம் சூர்வம்சம் ஆண்டு இருக்குது. அப்புறம் 1550 மறுபடியும் வந்து கைப்பற்றிறார். ஸோ 1555 to 1556 ஏன்னு சொல்லி பார்க்கும்போது 1555 மறுபடியும் முகலாய பேரரசு உருவாக்கிறார். 1556 தலைமை என்ன பண்ணுறாரு, ஜாலியாக ஒரு பாட்டை போட்டு லைப்ரரியில் வந்து நடந்து வந்துட்டுருக்காரு. ஸோ லைப்ரரியில் இந்த நூலகத்தில் படிக்கட்டுகள் இருக்குல்ல, அது வலிக்கிறது. அந்த நூலகத்தில் நூலக படிக்கட்டில் வலிக்க விழுந்து தலைவருக்கு மண்டையில் அடிபட்டு அப்படியே இறந்து போயிடுறார். ஸோ 1556 ஹி டைடு, ஹுமாயூன் டைடு. ஓகேவா, அவங்க அப்பா இறந்து கிட்டத்தட்ட ஒரு 26 கழிச்சு இவரும் இறந்துறார். ஓகேவா, ஸோ அவங்க அப்பா அப்படின்ற ஒரு இறந்ததுக்கு ஒரு காரணம், இவரை வச்சு தான் ஒரு காரணம் இருக்கும். இவர் நூலக படிக்கட்டில் வலுக்கி விழுந்தார். யார்? ஹுமாயின் அவர்கள். இந்த ஹுமாயின் அவர்கள் வந்து வலுக்கி விழுந்து இறந்தபோது அக்பருக்கு என்ன வயசு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அக்பருக்கு அப்போ 14 வயசு தான். ஏன்னா இங்கே பார்த்து 1542 பிறந்திருக்கார், 56. ஸோ 14 வயசு தான் அக்பருக்கு. ஓகேவா, அப்போ அடுத்த ஆட்சியால் நான் யார் வரணும் அப்படின்னா அக்பர் தான் வரணும். ஆனால் இப்போ ஹுமாயின் இறந்துட்டார், இங்கே ஆள்றதுக்கு யாரும் கிடையாது. ஓகேவா, இப்போ தலைநகரமாக எது சார் இருக்கும் அப்படின்னா முகலாயர்களுக்கு ஆரம்பத்தில் தலைநகரமாக ஆக்ரா தான் இருக்கும். ஏன்னா லாஸ்ட்டில் டெல்லி சுல்தானில் அந்த சிக்கந்தரோடைய ஆக்ராவை மாற்றிட்டு போயிட்டாரா. ஸோ அந்த ஆக்ரா தான் தலைநகரமாக வச்சு ஆண்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு அந்த கோட்டையை யார் பிடிச்சிடா அப்படின்னா அந்த ஆக்ரா கோட்டையை ஹெமு அப்படின்ற ஒருத்தர் வந்து பிடிச்சிடாரு. ஓகேவா, ஹெமு பிளஸ் ஆப்கான்ஸ். ஓகேவா, ஹெமு ஆப்கானியர்களும்
இவங்களாம் யார் அப்படின்னா அந்த சூரம் சத்தில் மிச்சம் ஒன்று ரெண்டு மிச்சம் இருப்பாங்கல்ல மறுபடியும் பழிவாங்கன்னு சொல்லி சொல்லிட்டு அந்த ஆப்கானியர்கள் ஹெமு அப்படின்றவரை வந்து ஒரு தளபதியாக வச்சுட்டு இந்த கோட்டையை வந்து பிடிச்சிடுறாங்க. அப்போது இந்த கோட்டையை வந்து முகலாய கோட்டையை வந்து பிடிச்சதுனால இவங்களோட கைக்கு அதிகாரம் அப்படின்றது போகிறதுனால இந்த இடத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய நிறைய பகுதிகள் தன்னை சுதந்திரம் அறிவிச்சது. இனிமேலாம் முகலுக்கு கீழே கிடையாது, முகலாயர்களுக்கு கீழே கிடையாது, முகலாயர்களுக்கு வழி செலுத்த மாட்டேன்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய இடங்கள் தங்களை விட்டு சுதந்திரமாக அறிவிச்சுக்குது முகலாயர்களை விட்டு. ஸோ இந்த நேரத்தில் தான் மறுபடியும் ராஜ்யத்தை பிடிக்கணும் அப்படின்றதுக்காக பைரம் கான் இரண்டாவது பாணிபட் போர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, அப்போ முதலாவது பாணிபட் போர் இவரோட தாத்தா பாபர் சண்டை விட்டது ஜெயிச்சது. இரண்டாவது பாணிபட் போரில் யார் ஜெயிக்கிறா அப்படின்னா முதல்ல ஹிமோட படையில் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பைரம் கான் அப்படின்றவர் வந்து தன்னோட படை வீரர்களுக்கு அந்த வில்விடக்கூடிய வீரர்களுக்கு சொல்கிறாரு, நம்ம வந்து அந்த தலைவனை தோக்கடிச்சுட்டா அந்த படைகளை ஜெயிச்சிடலாம், பாகுபலி படத்தில் பண்ணுவாங்களா அந்த மாதிரி. ஸோ அந்த ஹெமு வந்து ஒரு யானமலை இருப்பார், அவரோட கண்ணுக்கு அம்பு விடுங்கன்னு சொல்லி ஒரு ஐடியா கொடுக்குறாரு. அதன் அடிப்படையில் கடைசி நேரத்தில் ஒரு முகலாய வீரன் ஒரு அம்பு ஒன்று விடுறான், நேராக ஹெமுவோட கல்ல போய் இறங்குது, அப்படியே பிடிச்சிட்டு கீழே விழுந்துறார், அவரோட தலையை பைரம் கான் வெட்டி எறிகிறார். ஸோ போர் அப்படின்றது யார் ஜெயிக்கிறா, அக்பரின் படை அப்படின்றது ஜெயிக்குது. ஸோ இரண்டாம் பாணிபட் போர் அக்பர் ஜெயிச்சுட்டு முகலாய பேரரசனாக முடிசூட்டிக்கிறார். எத்தனை வயசில் அப்படின்னா 14 வயசில். ஓகேவா, ரொம்ப முக்கியமானது. அப்புறம் அக்பர் தன்னோட ஆட்சி அதிகாரம் அப்படின்னு பண்ண ஆரம்பிக்கிறார். அக்பர் 14 வயசுலேயே ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால அவர் வந்து பெட்டிக்கோட்டா சிஸ்டம்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணியிருப்பார். ஓகேவா, அதுக்கு தமிழில் வந்து அந்தபுர அரசாங்கம் அப்படின்றத பின்பற்றினு சொல்லி இருக்கும் தன்னோட இளம் வயதில் அரசனான புதுசில். ஏன்னா அந்த அந்தபுரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த அக்பர் அவர்களுக்கு ஒரு வளர்ப்பு தாய் ஒருத்தங்க இருப்பாங்க, மகம் அங்கா அப்படின்ற ஒரு அம்மா. அந்த அம்மாவோட பேச்சு கேட்டு தான் இவர் வந்து ஆட்சி அதிகாரம் எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருப்பார் தன்னோட இளம் வயதில். அதனால தன்னோட இளம் வயதில் இவர் அந்தபுர அரசாங்கத்தை பின்பற்றினார் அப்படின்ற பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இவரோட பாதுகாவலர், அக்பரின் பாதுகாவலர் கார்டியன் யார் க்வெஸ்சன் கேட்டாங்க அப்படின்னா அவரோட பாதுகாவலர் பைரம் கான் அவர்கள் தான், ரொம்ப முக்கியமானது. நெக்ஸ்ட்டு இவர் நிறைய படையெடுப்புகளுக்கு ஏகப்பட்ட படையெடுப்புகள் மேற்கொண்டிருப்பார். அக்பர் தன்னோட வாழ்க்கையில் நூற்றுக்கணக்கான போர்கள் வந்து மேற்கொண்டிருப்பார், எல்லாத்துலேயும் தன்னோட தாத்தா மாதிரி வென்றிருப்பார். ஓகேவா, நல்லவள அப்பா மாதிரி கிடையாது, தாத்தா மாதிரி எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிருப்பார். அதில் முக்கியமான ஒரு போர் அப்படின்றது, ஏன் சார் நூற்றுக்கணக்கான போர் எடுக்கிறாங்க, ஏன்னா எல்லாமே முகலாயர்களுக்கு தானே இருக்குன்னு சொல்லி பார்க்கும்போது இந்த ஹுமாயூன் இறந்துருப்பாரா, ஹெமு வந்து கோட்டையை பிடிச்சிருப்பாரா, நிறைய இடங்கள் ராஜ்யங்கள் தங்களை சுதந்திரமாக அறிவிச்சுக்குள்ள, ஸோ எல்லாத்தையும் மறுபடியும் முகலாயர்களுக்கு கீழே கொண்டு வரணும்னு சொல்லி சொல்லிட்டு நிறைய படைகள் எடுத்திருப்பார். ஓகே, படையெடுத்து எல்லாத்தையும் மறுபடியும் கொண்டு வந்துடுறார். கொண்டு வந்ததுக்கப்புறம் இதில் சண்டையிட்டில் முக்கியமான ஒரு போர் அப்படின்றது 1776 வந்து பார்த்தீங்கன்னா ஹால்டிகாடி போர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஹால்டிகாடி போர், இந்த ஹால்டிகாடி போர் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா முகலாயர்களுக்கு ஆரம்பத்தில் எளிமையாக இருந்தது, அதான் எதிரிகளாக இருந்தது யார், ராஜபுத்திரர்கள் தான். இந்த ராஜபுத்திரர்களுக்கும் முகலாயர்களுக்கும் நடந்த கடைசி சண்டை அப்படின்னு இந்த ஒரு சண்டை தான். ஓகே, இதில் பாபர் அப்படின்றவருக்கார்ல, இந்த பாபர் அப்படின்றவருக்கும் ராணா பிரதாப் சிங் அப்படின்றவருக்கும் இடையில் நடந்திருக்கும். ராணா பிரதாப் சிங், ராணா பிரதாப் சிங்க்கு இடையில் பாபர்ல அக்பர், அக்பருக்கும் ராணா பிரதாப் சிங்கவுக்கும் இடையில நடந்திருக்கும். இதில் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னா அக்பர் அவர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. ஆனால் இதுதான் கடைசி போர், ஹால்டிகாடி போர் அப்படின்றத முகலாயர்களுக்கும் ராஜபுத்திரர்களும் நடந்த கடைசி போர் 1776 ஹால்டிகாடி போர். அக்பர் தான் ஜெயிச்சிருப்பார், அதுலேயும் எல்லா போர்களையும் அக்பர் தான் ஜெயிப்பார். இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான போர்கள் எடுத்து தன்னை ஒட்டுமொத்த இந்துஸ்தானம் அப்படின்றதை தன்னோட ஆட்சி அதிகாரத்தை கீழே கொண்டு வரார். இப்போ அந்த அக்பரை பற்றி படிக்கும்போது முக்கியமாக மூணு விஷயங்கள் வந்து படிக்க வேண்டியிருக்கும். ஒன்று என்ன அப்படின்னா, ஒன்று இவரோட மன்சப்தாரி முறை, மன்சப்தாரி முறை. இந்த மன்சப்தாரி முறை அப்படின்றத யார் அறிமுகப்படுத்தினா அப்படின்றது ரிப்பீட்டராக கேட்கக்கூடிய கொஸ்டின். மன்சப்தாரி முறை அப்படின்றத அக்பர் தான் அறிமுகப்படுத்தியிருப்பார். இதை பார்த்தோன்னா இந்த மன்சப்தாரி அப்படின்லாம் பார்க்கும்போது, இக்தாதாரிலாம் பார்க்கும்போதுலாம் வரி சம்மந்தப்பட்டதுன்னு சொல்லி யோசிச்சிருவோம். ஆனால் இது இராணுவம் சம்மந்தப்பட்டது. தன்னோட இராணுவத்தை வந்து ரெண்டாக படைப்பிரிவுகளாக பிரிக்கிறார். ஓகேவா, தன்னோட காலற்படை, தன்னோட குதிரைப்படையெல்லாம் இருக்கல, இதெல்லாம் ஜாட் சாவர் அப்படின்னு சொல்லி பிரிப்பார். ஜாட் சாவர், இந்த மாதிரி ஜாட் சாவர்னு சொல்லி பிரிக்கிறார். சாட் அப்படின்றது ஃபுல்லாக முழுக்க முழுக்க காலாட்படை, சாவர் அப்படின்றது முழுக்க முழுக்க குதிரைப்படை. அது மட்டும் இல்லாமல் இதையும் ஃபர்தராக பிரிக்கிறார். எப்படி பிரிக்கிறார் அப்படின்னா 10-10,000 வீரர்களாக பிரிக்கிறார். ஓகேவா, குறைஞ்சபட்சம் ஒரு படையில் 10 வீரர்கள், 10 சாட் இருக்கணும், அதிகபட்சமாக 10,000 சாட் இருக்கணும், 10 சாவர் இருக்கணும், அதிகபட்சமாக 10,000 சாவர் இருக்கணும். ஓகே, சாவர்னா குதிரைப்படை, ஜாட்னா வந்து காலாட்படை, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ 10-10,000 இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன் சார் இப்படி பிரிக்கிறா அப்படின்னா சண்டைக்கு ஏற்றாப்புல ஆனந்தம் இருக்குது. ஒரு சின்ன சண்டையாக இருக்கா, அதுக்கு 10 பேர் மட்டும் நீங்கள் 10 சாட்டு 10 சாவர் மட்டும் போங்க, எல்லாரும் போயிட்டு எல்லாத்தையும் எனர்ஜிலாம் வேஸ்ட் பண்ணியிருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி சண்டைக்கு ஏற்றாப்புல தன்னோட படைகளை பிரித்து அதுக்கு ஏற்றாப்புல சண்டைக்கு ஏற்றாப்புல ஆனந்தப்படுறார். ஸோ இந்த மிலிட்டரி
அப்படின்றது தன்னோட இராணுவத்தை பிரித்து இந்த மாதிரி அனுப்புறாருல, இந்த முறைக்கு பேர் தான் மன்சப்தாரி முறை. ஓகேவா? ரொம்ப முக்கியமாக ஒரு படைக்கு இந்த பத்து பேர் கொண்ட ஒரு ஒரு இந்த மன்சப்தார் படை இருக்குல்ல, இதுக்கு தலைமை தாங்கக்கூடியவர் மன்சப்தார். ஓகே, மன்சப்தாரி முறையின் தலைவர் மன்சப்தார். ஓகே, அந்த படைக்கு தலைவராக இருக்கக்கூடியவர். அது பத்து பேராகலாம், பதினஞ்சாக இருக்கலாம், இருபதாக இருக்கலாம், அது அவங்களுக்குள்ளே இருக்கும். அவங்க வச்சிருக்கக்கூடிய நம்பர் தான் அதிகபட்சமாக, குறைஞ்சபட்சமாக பத்து, அதிகபட்சமாக 10,000. இது ரொம்ப முக்கியமாக நான் வச்சுக்குவோம். அடுத்து அக்பரில் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக அவரோட ராசபுத்திர கொள்கை. இந்த அக்பர் அப்படின்றவர் என்ன பண்ணுறாரு, ராசபுத்திரர்களை நம்மளோட ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறார். உண்மையிலே யோசிக்கிறார். ஏன்னா நமக்கு ஏன் இந்த மாதிரி சண்டெலாம் போட்டுக்கிட்டு அமைதியாக வழியில் சந்தோஷமாக வாழலாமே, அவங்க நண்பர்களாக்கிட்டான்னு சொல்லி யோசிக்கிறார். அதன் அடிப்படையில் ராசபுத்திரர்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செய்கிறார். வந்தோடனே என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ராசபுத்திரர்களுக்கு ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம், ஒரு டேக்ஸ் ஒன்று இருக்குது. அதான் என்ன டேக்ஸ் அப்படின்னா, ஜிசியா டேக்ஸ், ஜிசியா வரி. ஏன்னா ஜிசியா வரி அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், ஐபக் அவர்கள் காலத்தில் உருவாச்சா, மறுபடியும் ஃபிரோசாத்துக்குள்ளே கொண்டு வந்தாரா. இந்த ஜிசியா டாக்ஸ் அப்படின்றது ராஜபுத்திரர்களுக்கு ரொம்ப கஷ்டம் தரக்கூடிய ஒரு வரியாக இருக்குது. அதனால் அக்பர் என்ன பண்ணுறாரு, ஜிசியா வரி அப்படின்றது எல்லாத்தையும் நீக்கப்படுதுன்னு சொல்லி நீக்கப்படுது. ஓகே, ஜிசியா வரியை அப்போ ஒழித்தவர் யார், அக்பர் ஒழிக்கிறார். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, இந்த கைதிகளாக இருப்பாங்களா ராஜபுத்திரர்கள், நிறைய சண்டை போட்டுருக்காங்களா முகலாயர்கள் அவங்களும், இந்த மாதிரி கைதிகளாக இருக்கக்கூடிய எல்லா ராசபுத்திரர்களையும் விடுதலை செய்கிறார். விடுதலை செஞ்சு உங்கள் ஃபேமிலியோட சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லி அனுப்பிச்சி விடுவார். இந்த மாதிரி வேலை, அப்புறம் வந்து சதி போன்ற விஷயங்கள்லாம் அபாலிஷ் பண்ணுறாரு, ஒழிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமானதாக, இந்த முகலாயர்கள் ராஜ்யத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக முகலாய அமைச்சர்கள் தான் இருப்பாங்க. இவர் என்ன பண்ணுறாருனா, ராசபுத்திரர்களையும் ஒரு சில பேர் அறிவார்ந்த சார்ந்த மக்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள கூட்டு வந்து தங்களோட அமைச்சர்களாக மாற்றுறார். அதில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா, ராஜா தோடர்மால் அவர்கள். ராஜா தோடர்மால் அவர்கள், ராஜா தோடர்மால் அப்படின்றவர் யார் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து ஒரு நிதியியல் வல்லுநர். இவர் ஓகே ஃபினான்ஷியல் விஷயத்தை தெளிவாக சொல்லக்கூடியதில் பக்காவாக பண்ணக்கூடியல, சூப்பரான ஒரு போசன் இவர். இந்த ராஜா தோடர்மால் அவர்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அக்பர்கிட்ட இந்த மாதிரி உங்களுக்கு முன்னாடி ஷெர்ஷா அப்படின்ற சூரம்சத்தை சார்ந்த அரசன் வந்து ஆண்டு இருந்தார், அவரோட வருவாய் முறை ரொம்ப சூப்பராக இருக்கும், நம்மளும் அதை பின்பற்றினோம்னா நல்ல ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதன் அடிப்படையில், இவர் சொன்னதன் அடிப்படையில் அக்பர் என்ன பண்ணுறாரு, ஷெர்ஷாவின் வருவாய் முறை அப்படின்றத பின்பற்ற ஆரம்பிக்கிறார். ஸோ நம்ம க்வெஸ்சன் அப்படின்றது கேட்டால், அக்பருக்கு வருவாய் நிர்வாகத்தில் முன்னோடி யாருன்னு கேட்டால் ஷெர்ஷா தான். ஓகேவா? ஷெர்ஷா வாஸ்தி பியூனியர் ஆஃப் அக்பர் இன் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன். வருவாய் நிர்வாகத்தில் அக்பருக்கு முன்னாடி ஷெர்ஷா. யார் சொல்லி வந்தது, தோடர்மால் சொல்லி அதை பின்பற்றினார். ஓகே, அதுபோக பீர்பால்னு ஒருத்தர் இருப்பார், நம்ம எல்லாருக்குமே பீர்பால் கதை படிச்சிருப்போம். பீர்பால் ஒரு ராஜபுத்திர தான், தன்னோட அவையில் ஒரு சிறந்த நண்பர், அக்பருக்கான ஒரு சிறந்த நண்பர் யாருன்னா பீர்பால் தான். இந்த மாதிரி ராஜபுத்திரர்களுக்கு தேவையான நல்ல நண்பர்களாக மாற்றிக்கிறதுக்கு எல்லா விஷயத்தையும் செய்கிறார். பிற்காலத்தில் ராஜபுத்திர இளவரசிகளை கல்யாணமும் பண்ணிக்கிறார். அதன் அடிப்படையில் நமக்கு ஹர்கா அப்படின்ற ஒரு அம்மாவை கல்யாணம் பிடிச்சிக்கிறார். ஓகேவா? ஹர்கா அந்த அம்மா பேர், ஹர்காபாய். ஹர்காபாய் அப்படின்ற ஒரு அம்மா வந்து திருமணம் முடிச்சுக்கிறார். ஓகே, இந்த ஹர்காபாய்க்கு தான் இன்னொரு பேர் ஜோதா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதான் நமக்கு படமாக ஜோதா அக்பர்னு சொல்லி வந்துச்சு. அதுபோக இல்லாமல் பிக்கானர், அப்புறம் ஜெய்சல்மார் போன்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளவரசிலையும் மனம் முடிச்சு ராஜபுத்திரர்களை தங்களுக்கு நெருக்கமாக ஃப்ரெண்ட்ஸாக மாற்றிப்பார். ஓகே, ஸோ ராஜபுத்திரர்கள் ஆரம்பத்தில் எதிரியாக இருந்திருப்பாங்க, அக்பர் அவங்கள நெருக்கமாக மாற்றிருப்பார். பிற்காலத்தில் அடுத்து லாஸ்ட்டாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, அக்பரோட ரிலிஜியன் மதம். அக்பர் எதுவும் மதத்தை உருவாக்குனாரா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அக்பர் புதுசாக ஒரு மதத்தை உருவாக்குனார். அக்பர் வந்து ஒரு இஸ்லாமியர் தான். ஓகேவா? ஒரு பக்காவாக இருக்கக்கூடிய இஸ்லாமியர் தான். ஆனால் அவருக்கு என்ன ஆசை வருதுன்னா, அங்கே நிறைய மதங்கள் இருக்குது, நிறைய இலக்கியங்கள் இருக்குது, அதெல்லாம் என்ன சொல்லுது, அந்த கோட்பாடுகள் என்ன சொல்லுதுன்னு சொல்லி இவருக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை வருது. ஸோ என்ன பண்ணுறாரு, இவர் ஒரு ஒரு பெரிய ஒரு ஹால் ஒன்று கட்டி அங்கே எல்லாத்தையும் வர சொல்கிறார். ஹிந்து மதத்துலேருந்து, இஸ்லாமிய மதத்துலேருந்து, முஸ்லீம் மதத்துலேருந்து, எல்லா மதங்கள்லேருந்தும், ஈவன் மதமே பிடிக்காத அந்த ஏத்திஸ்ட் இருப்பாங்கள நார்த்திகள், இந்த மாதிரி ஆட்களையும் வர சொல்லி எல்லாத்தையும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி எல்லாத்தையும் படிக்க ஆரம்பிக்கிறார். ரொம்ப முக்கியமாக ராமாயணம், மகாபாரதம், பைபிள் எல்லாத்தையும் பாரசீக மொழிக்கு டிரான்ஸ்லேட் பண்ண சொல்லிப்பார், மொழிபெயர்க்க சொல்லிப்பார். ஏன்னா அவங்க மொழி பாரசீகம் தான். ஸோ மொழிபெயர்த்து அதை எல்லாத்தையும் உட்காந்து படிப்பார். வரக்கூடியவங்களாம் உட்காந்து தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுவார்னா, எல்லா மதங்களும் ஒரே விஷயத்தான் சொல்லுது, கடவுள் ஒருவர் தான், பேரால் தான் மாறுபட்டு இருக்காரு தவிர கடவுள் ஒருவர் தான்ன்ற விஷயத்தான் சொல்லுது. நம்ம அதை வச்சு ஒரு மதத்தை உருவாக்கலாம், அன்பை பரப்பும் ஒரு மதத்தை உருவாக்கலாம்னு சொல்லி சொல்லிட்டு அக்பர் அவர்களால் உருவாக்கப்பட்ட மதத்தின் பெயர் தின் இல்லாஹி. தின் இல்லாஹி. ஓகேவா? அக்பர் மற்றும் அவரை கூட இருக்கக்கூடிய எல்லாரையும் அவர் பின்பற்ற வச்சிருப்பார். பிற்காலத்தில் அக்பர் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் தின்னிலாகி மதம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சிருக்கும். ஓகே, இதுபோக அக்பர் கட்டிட கலைகள் அப்படின்றதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்னா, நமக்கு வந்து புலன் தர்வாசான்னு ஒன்று கட்டியிருப்பார். இந்த எல்லா மத குருக்களெல்லாம் கூப்பிட்டு பேசினார்ல, அந்த மாதிரி டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக, அந்த ரிலீஜியஸ் பிரின்சிபல்ஸை டிஸ்கஷன் பண்ணுறதுக்காக கட்டப்பட்ட ஒரு இடத்துக்கு, ஒரு ஹாலுக்கு பேர் புலன் தர்வாசா. அது போக இவர் ஒரு நகரத்தை உருவாக்கியிருப்பார், ஃபதேபூர் சிக்ரி அப்படின்ற ஒரு நகரத்தை அக்பர் அவர்கள் உருவாக்கியிருப்பாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் அவர் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், இப்போ அக்பர் அவர்கள் அப்படின்றவங்க பிற்காலத்தில் இறந்துடுறாங்க. இறந்ததுக்கப்புறம் அக்பருக்கு அடுத்து யார் ஆட்சியாளராக வர்றா அப்படின்னா, அவரோட பையனான ஜஹாங்கீர் வர்றாரு. ஜஹாங்கீர். ஓகேவா? இந்த ஜஹாங்கீர் அப்படின்ற பேர் இருக்குல்ல, இதுக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேவா? ஆக்சுவலாக இவரோட ஒரிஜினல் பேர் என்ன அப்படின்னா, ஜஹாங்கீரோட ஒரிஜினல் பேர் வந்து சலீம்.
சலீம் தான் இவரோட இயற்பெயர். ஓகேவா, நமக்கு அக்பர் இருக்கார்ல, அக்பருக்கும் ஒரு இயற்பெயர் இருக்குது, ஜலாலுதீன் அப்படின்றது தான் அவரோட இயற்பெயர். அதே மாதிரி இந்த ஜஹாங்கீர் அப்படின்றவரோட இயற்பெயர் வந்து சலீம் தான். ஜஹாங்கீர் அப்படின்னா மீனிங் என்ன அப்படின்னா, ஜஹான் அப்படின்னா உலகம்னு சொல்லி அர்த்தம். ஓகே, இதெல்லாம் பாரசீக மொழி. ஜஹான்னா உலகம்னு அர்த்தம், கிர் அப்படின்னா வென்று விட்டான் அப்படின்னு அர்த்தம். அப்போ உலகை வென்றவர் அப்படின்றதான் அர்த்தம் இதுக்கு, ஜஹாங்கீர் அப்படின்ற பேருக்கு. ஓகே, நல்லா வச்சுக்கோங்க, ஜஹானா உலகம், கிர்னா வென்றுட்டான். அப்போ உலகை வென்றவர், வேர்ல்டு கான்குரர் அப்படின்றது தான் இருக்குது வந்து மீனிங். ரெண்டாவது, இவருக்கு தனக்கு ஒரு பேர் டைட்டில் வச்சுப்பார், நூருதீன் முகமது. நூருதீன் முகமது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ஒரு பட்டம் வச்சுப்பார், நூருதீன் முகமது. ஓகேவா, அதே மாதிரி இவருக்கு அரசாங்கம் அப்படின்றது இருக்குல்ல, இவர் அந்த ஒரு அரசாங்கத்தை தான் பின்பற்றிருப்பார். அக்பர் அப்படின்றவர் பார்க்கும்போது அவர் தன்னோட இளம் வயதில் மட்டும்தான் அப்படி பின்பற்றிருப்பார், இவர் எந்த நேரமும் அந்த ஒரு அரசாங்கத்தை தான் பின்பற்றிருக்கார் கடைசி வரைக்கும். இவருக்கு அரசாங்கம் நடத்துகிறதே ஆக்சுவலாக வந்து பெருசாக இன்ட்ரெஸ்ட் அப்படின்றதே இருக்காது. இவருக்கு வந்து கட்டிடக்கலை, ஓவியங்கள், பறவைகள், முக்கியமாக தோட்டங்கள், பூக்கள், இந்த மாதிரி விஷயத்தில் தான் இவருக்கு வந்து ஆர்வம் ரொம்ப அதிகமாக இருக்குமே தவிர அரசாங்கத்தை நடத்த விட இதை தான் ஆர்வமே இருக்குது. அப்படி இருக்கும்போது அரசாங்கத்தை அப்போ ஒரிஜினலாக யார் சார் நடத்துகிறான்னு பார்க்கும்போது, இவர் பிற்காலத்தில் ஒரு மனம் முடிச்சிருப்பார், ஒரு திருமணம் ஒன்று முடிச்சிருப்பார், யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மெஹரூன் நிஷான்ற ஒரு அம்மா வந்து மனம் முடிச்சிருப்பார். இந்த மெஹரூன் நிஷா அப்படின்றவர் வேற ஒருத்தங்களோட ஒரு பாரசீக இளவரசி, பாரசீக அரசி, வேற ஒருத்தங்களோட மனைவி, பிற்காலத்தில் ஒரு காதல் திருமணம் அப்படின்றது பண்ணிக்கிறாரு. இந்த மெஹரூன் நிஷாவுக்கு இவர் ஒரு பட்டம் ஒன்று கொடுக்கிறார், அதுதான் நூர் ஜஹான். ஓகேவா, இப்போ கொஸ்டின் என்ன கேட்பாங்க அப்படின்னா, நூர்ஜஹான் அப்படின்ற பேருக்கு மீனிங் என்னன்னு சொல்லி கேட்பாங்க. நூர் அப்படின்னா நம்ம வந்து பார்த்தோம், ஓகேவா, சாரி, நூர் ஜஹான் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், ஜஹான் அப்படின்னா நமக்கு வந்து உலகம்னு சொல்லி அர்த்தம், நூர் அப்படின்னா ஒளின்னு சொல்லி அர்த்தம். ஸோ உலகின் ஒளி அப்படின்றது இதுக்கு வேணும் மீனிங். நூர்ஜஹான் அப்படின்ற பேருக்கு மீனிங் உலகின் ஒளி, ஜஹாங்கீர் அப்படின்னா உலகத்தை வென்றவர்னு அர்த்தம், நூர்ஜஹான் அப்படின்னா உலகின் ஒளி அப்படின்னு சொல்லி அர்த்தம். பிற்காலத்தில் இந்த அம்மா தான் ரியலான ஒரு பவர் கையில் வச்சு ஆண்டுட்டு இருக்குது. ஏன்னா இவர் ஃபுல்லாக தலைமை ஃபுல்லாக கவர்மெண்ட் நடத்துறதுக்குள்ளே இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆனால் இவர் எப்படி கவர்மெண்ட்டுக்கு எப்படி அரசானாரு, ஒரு பேரரசர் ஆனார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இவருக்கு ஆக்சுவலாக ரெண்டு பசங்க இருந்திருப்பாங்க இந்த ஜஹாங்கீர் அவர்களுக்கு. ஒருத்தர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ரான் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், சாரி, குர்ரம்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார், இன்னொருத்தர் குஸ்ருன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார் ஆக்சுவலாக. ஓகேவா, ரெண்டு பசங்க, ஒருத்தர் குஸ்ரு, இன்னொருத்தர் குர்ரம். ஆக்சுவலாக இந்த ரெண்டு வேற ஒரு ஒய்ஃபோட பசங்க. ஓகே, ஜஹாங்கீர் நிறைய மனம் முடிச்சிருப்பாரு, அதில் வேற பசங்க. ஓகே, குஸ்ரு குர்ரம். இந்த குஸ்ரு அப்படின்றவர் இருக்கார்ல, இவர் இருக்கார், இவர் தான் வந்து இவரோட தாத்தாவானா அக்பருக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அக்பர் என்ன சொல்லுவார்னா, தான் பேரனை தான் நீ எனக்கு அடுத்து நீ தான் பாச்சியாலும் வருன்ற மாதிரியே சொல்லியிருப்பார். ஜஹாங்கீருக்கு அது வந்து பிற்காலத்தில் கோபமாயிருக்கும், ஏன்னா நம்ம தான் அடுத்து வரணும் அப்படின்னு சொல்லி இருக்கும். அப்படி இருக்கும்போது பிற்காலத்தில் அக்பர் இறந்ததுக்கப்புறம் தன்னோட மகன் குஸ்ரு இருக்கார்ல, இவர் ஆட்சியாலும் ஆக போவார். இவர் என்ன பண்ணுறாரு, கண்ணை இவரோட பார்வை அப்படின்றது பறிச்சுறார், கண்ணை நோண்டிடுறார், வேற கிடையாது. அது மாதிரியே இவருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ், அந்த குஸ்ருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் இருந்திருப்பார். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அர்ஜுன் தேவ் அப்படின்னு ஒருத்தர் சப்போர்ட்டிவ் இருந்திருப்பார். யார் சார் இந்த அர்ஜுன் தேவ் அப்படி சொல்லி பார்க்கும்போது, அர்ஜுன் தேவ் அப்படின்றவர் ஐந்தாவது சீக்கிய மத குரு, ஃபிஃப்த் சீக் குரு அவர். இந்த ஐந்தாவது சீக்கிய குருவான அர்ஜுன் தேவை கொலை பண்ணிடுறாரு. கொலை பண்ணிட்டு தான் மகனான குஸ்ருவோட கண்ணை ரெண்டையுமே பறிச்சுறாரு, பறிச்சுட்டு அவரை தூக்கி ஜெயிலில் வச்சுறாரு. ஸோ இந்த மாதிரி ஐந்தாவது மத குருவான அர்ஜுன் தேவை கொண்டுட்டு தான் இவர் ஆட்சியாளராகவே முடிச்சு விட்டுட்டு, ஆனால் அதுக்கப்புறம் அப்படி இருக்கிறாரு அந்த ஒரு அரசாங்கத்தை பின்பற்றிட்டு. ஸோ ஒரிஜினல் பவர் அப்படின்றது யார்கிட்ட இருக்குது, இந்த அம்மா மெஹரூன் நிஷா இருக்குல்ல, நூர்ஜஹான், இந்த அம்மா கிட்ட தான் இருக்குது, அவர் அதிகாரம் பண்ணிகிட்டு இருக்குது. பிற்காலத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த நேரத்தில் தான் 1608 இந்த காலகட்டத்தில் ஃபஸ்ட்டு ஒரு பிரிட்டிஷ், ஒரு ஆங்கிலேயர் அப்படின்றவர் இந்தியாவுக்கு வந்து வருகை புரிகிறார். ஆங்கிலேயர்கள் எதுக்காக இந்தியா வந்தாங்க, ஆங்கிலேயர்கள் இந்தியாவுக்கு நமக்கு வணிகம் பண்ணுறதுக்காக மட்டும்தான் வந்தாங்களே தவிர வேறு எதுக்காகவும் வரல. அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஆங்கிலேயர் இந்தியாவுக்கு வந்தவர் யார் அப்படின்னா, அவர் பேர் வில்லியம் ஹாக்கின்ஸ். சார் வில்லியம் ஹாக்கின்ஸ் அப்படின்றவர் தான் இந்தியாவுக்கு வருகை புரிந்த முதல் ஆங்கிலேயர் அப்படின்றவர். வந்து என்ன பண்ணுறாரு, அந்த மாதிரி பிரிட்டிஷ்காரன், நாங்கள் ஆங்கிலேயர் ஒரு கம்பெனி வச்சுருக்கோம், ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி, நாங்கள் வணிகம் ஆரம்பிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஜஹாங்கீர்கிட்ட பெர்மிஷன் கேட்குறாங்க, ஆனால் அவர் மறுத்துறார். பிற்காலத்தில் இரண்டாவதாக ஒரு ஆங்கிலேயர், 1615 ஒருத்தர் வர்றார், 1615 செகண்ட் பிரிட்டிஷ் இரண்டாவது ஆங்கிலேயர் வந்து வருகை புரிகிறார். அந்த இரண்டாவது ஆங்கிலேயர் இருக்கார்ல இவருக்கு, ஓகே, ரொம்ப முக்கியமாக கணிச்சோம், இந்த இரண்டாவது ஆங்கிலேயர் இருக்கார்ல இவரோட பேர் என்ன அப்படின்னா, சார் தாமஸ் ராவ் அவர் பேர், சார் தாமஸ் ராவ் அப்படின்றது இவரோட பேர். இந்த தாமஸ் ராவ் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி ஜஹாங்கீரை வந்து ஒத்துக்க வச்சு, இந்த தாமஸ் ராவ் அவர்களின் கீழே தான் இங்கே பிரிட்டிஷ் அப்படின்றது ஒரு கிழக்கிந்திய கம்பெனி அப்படின்றத இந்தியாவில் வந்து நிறுவுறாங்க. ஓகேவா, ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ இப்படி தான் பிரிட்டிஷ், அப்போது யாரோட ஆட்சி காலத்தில் பிரிட்டிஷ்காரங்க ஆங்கிலேயர்கள் வந்து இந்தியாவுக்கு வந்தாங்க அப்படின்னா, இந்த ஜஹாங்கீரோட ஆட்சி காலத்தில் வந்திருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இவரோட ஆட்சி காலத்தில் நமக்கு செயின் ஆஃப் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லி சொல்லக்கூடிய நீதி சங்கிலி,
நீதி சங்கிலி அப்படின்ற முறை வந்து இவரோட ஆட்சியில் தான் பின்பற்றப்பட்டுச்சு. நீதி சங்கிலினா என்ன சொல்லி பார்க்கும்போது, நமக்கு வந்து இந்த மனுநீதி சோழன் சொல்லி ஒருத்தர் கதை படிச்சிருப்போம். அதில் ஒரு மாடு கயிறை பிடிச்சி இழுக்கும், ஒரு மணி அடிக்கணுன்ற மாதிரி பார்த்துருப்போம்ல அந்த மாடு. அதுதான் வந்து நமக்கு சிம்பிளாகவே நிறைய கோயிலில் கூட வச்சுருப்பாங்க. அந்த மாடு ஒரு கயிறு பிடிச்சி இழுச்சு ஒரு மணி அடிச்சதில் அந்த கயிறு அந்த மணி இருக்குல்ல, அதுதான் நமக்கு நீதி சங்கிலின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த நீதி சங்கிலி அப்படின்ற செயின் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படின்ற கான்செப்டை ஜஹாங்கீர் தன்னோட அவையில் வச்சுருந்தார். ஓகே, இதெல்லாம் அவருக்கு ரொம்ப முக்கியமானது. பிற்காலத்தில் அவர் இறந்து போகிறாரு. அவர் இறந்து போனதுக்கப்புறம் அந்த நூர்ஜஹான் அப்படின்ற அம்மா வந்து எப்படியாவது ராஜ்யத்தை பறித்து தன்னோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும்னு நினைக்குது. ஆனால் அதை முறியடிச்சு இவருக்கு ரெண்டாவது ஒரு பையன் இருக்கார்ல, குர்ரம் சொல்லி ஒரு பையன், அந்த பையன் ஜெயிச்சு அவர் அரசனாகிறார். அந்த குர்ரமோட இன்னொரு பேர் தான் என்ன அப்படின்னா, அந்த குர்ரமோட ஒரு இன்னொரு பேர் தான் நமக்கு ஷாஜஹான். குர்ரமோட இன்னொரு பேர் தான் ஷாஜஹான் அப்படின்றது. ஸோ இதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது யாருக்கு நூர்ஜஹானை தோக்கடிச்சுட்டு இந்த குர்ரம் அப்படின்ற ஆட்சிக்கு வராரு ஜஹாங்கீரோட பிள்ளை. ஸோ இந்த குர்ரம் சொல்லி சொல்லக்கூடிய ஷாஜஹான் இருக்கார்ல, இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, ஷா ஜஹான், ஷா அப்படின்னா பார்சிய மொழியில் அரசன் அர்த்தம், ஜஹான் அப்படின்னா உலகம் அர்த்தம். அப்போது உலகின் அரசன் அப்படின்றது தான் இதோட பொருள். ஸோ ஷாஜஹான் அப்படின்னா உலகின் அரசன் அப்படின்றது பொருள். இப்போ இவரை பற்றி பார்க்கணும் அப்படின்னா ஒரு சில விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். இவரோட ஆட்சி காலத்தை முகலாய பொற்காலம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எதுனா முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம், ஓகேவா, கோல்டன் ஏஜ் ஆஃப் தி முகல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி இவரோட ஆட்சி காலத்தை சொல்கிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப முக்கியமானது, இவரோட ஆட்சி காலத்தில் நமக்கு பீகாக் த்ரோன் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய மயிலாசனம், இந்த மயிலாசனம் அப்படின்றது இவரோட ஆட்சி காலத்தில் நமக்கு வந்து செய்யப்படுது. ஓகேவா, மயிலாசனம் செய்யப்படுது. அப்புறம் இவர் தான் நமக்கு என்ன முக்கியமாக கட்டுறாரு அப்படின்னா தாஜ்மஹால் அப்படின்றத கட்டுறாரு. அதுபோக செங்கோட்டை ரெட் ஃபோர்ட் அப்படின்றத கட்டுறாரு. இந்த மாதிரி இந்தியாவோட கட்டிடக்கலைகளில் முக்கியமான பங்களிப்பு இவர் கொடுத்ததுனால தான் முகலாய கட்டிடக்கலையின் பொற்காலம் சொல்லியே இவரோட ஆட்சி காலத்தை சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இவர் யாருக்கு கான்டெம்பரரி, கான்டெம்பரரினா சமகாலத்தவர். இப்போ நம்ம சொல்லலாம் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம், மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் நம்ம வாழ்கிறோம், அந்த மாதிரி சொல்லுவோம்ல. அந்த மாதிரி இவரோட ஆட்சி காலத்தில் முக்கியமாக வாழ்ந்தது யார் அப்படின்னா, இவரோட சமகாலத்தவர் யார் அப்படின்னா லூயிஸ் 14 ஆஃப் பிரான்ஸ், பிரான்சின் பதினான்காம் லூயிஸ் அப்படின்ற ஒரு அரசர். ஓகே, இவர் தான் இவருக்கு சமகாலத்தவராக இருந்தார். ஓகே, இந்த ஷாஜஹானோட வாழ்க்கை வரலாறு எடுத்துக்கும் போது பெருசாக நமக்கு ஒரு ஹிஸ்ட்ரி அப்படின்லாம் கிடைக்கிறல. என்ன ஹிஸ்ட்ரி அப்படின்றது நமக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப முக்கியம்னா, இவர் இந்த பெங்கால் பகுதியில் ஹூக்ளின்னு ஒரு பிளேஸ் இருக்கும், அந்த ஹூக்ளின்ற பிளேஸ்லேருந்து ஒரு 200 போர்ச்சுகீசியர்கள் வந்து அடித்து விரட்டதுக்கு வந்து உத்தரவிட்டிருப்பார். ஏன்னா அந்த 200 போர்ச்சுகீசியர்கள் வந்து 600 இந்திய அடிமைகளை வச்சுட்டு அவங்க எல்லாத்தையும் கிறித்துவத்துக்கு மாற சொல்லி கட்டாயப்படுத்தியிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கட்டாயப்படுத்துகிற தப்பு அப்படின்றதுக்காக அந்த 200 போர்ச்சுகீசியர்களும் ஹூக்ளி அப்படின்ற பிளேஸ்லேருந்து அடித்து விரட்டினார். யார் அடித்து விட்டுறது உத்தரவிட்டார் யார், ஷாஜஹான் அவர்கள். ஓகேவா, ஸோ இவ்வளோ தான் இவருக்கு இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடியது. அடுத்து வந்து வேறு எதுவும் பார்க்கணும் அப்படின்னா, இவருக்கு 4 பசங்க இருப்பாங்க. தாராசுகோன்னு ஒரு பையன் இருப்பார். அந்த தாராசுகோ நம்ம வந்து தத்துவ இளவரசர் அப்படின்னே சொல்லி சொல்லுவாங்க, பிலாசபிக்கல் பிரின்ஸ்னே சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா, அதான் மூத்த பையன். ரெண்டாவது ஒரு பையன் வந்து சுஜா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். மூணாவதாக அவுரங்கசீப்னு ஒரு பையன் இருக்கார். நாலாவதாக முர்ரத்துன்னு ஒரு பையன் இருக்கார். இந்த 4 பசங்களுக்கு இடையில் ஒரு சிவில் வார், அதாவது ஒரு உள்நாட்டு போர் அப்படின்றது தொடங்குது. யார் அடுத்த ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு, அப்போ இவர் உயிரோட தான் இருக்கார். ஆனால் ஓகேவா, அரசன் செத்ததுக்கப்புறம் தான் வழக்கமாக பசங்க சண்டை போடுவாங்க. ஆனால் இவர் உயிரோட இருக்கும்போதே அண்ணந்தம்பிக்குள்ள சண்டை வருது, அடுத்து நான் தான் வருவேன்னு சொல்லி சொல்லிட்டு. அப்போது இந்த அவுரங்கசீப் அப்படின்றவர் தான் அடுத்து ஜெயிக்கிறார். இந்த அவுரங்கசீப் அப்போ என்னவா இருந்தார் அப்படின்னா, தக்கான பகுதியின் ஆளுநராக இருந்திருக்கார். தக்கான பகுதினா என்ன பகுதி சார் அப்படின்னா, டெக்கான் அப்படின்னா தக்கானம் அப்படின்னா அரண் கிடையாது, சவுத் இந்தியாவுக்குல இதுதான். ஓகேவா, தக்கான பகுதினா சவுத் இந்தியா. இந்த தக்கான பகுதியின் ஆளுநராக இந்த அவுரங்கசீப் அவர்கள் இருந்திருக்காங்க. இவர் ஜெயிச்சிடறார் அந்த போரில். மூச்ச மூணு தம்பி அண்ணன் தம்பியும் தோக்கடிச்சுட்டு இந்த அவுரங்கசீப் அப்படின்றார் அந்த போரில் ஜெயிச்சுட்டு என்ன பண்ணுறார் அப்படின்னா, 1658 அப்படின்ற வருஷத்தில் தன்னோட சகோதரர்கள்லாம் தோக்கடிச்சுட்டு தன்னோட தந்தை என்ன பண்ணுறது தான் தூக்கி ஜெயிலில் வச்சுறார். 1658 தன்னோட தந்தை தூக்கி ஜெயிலில் வச்சுட்டு அதே வருஷம் முகலாய பேரரசனாக முடிச்சுட்டுக்கிறார். யார், அவுரங்கசீப் அவர்கள். ஓகே, முகலாய பேரரசனாக முடிச்சுட்டுக்கிட்டு இந்த மாதிரி நேரத்தில் தான் வந்து மராத்தி சிவாஜி அவர்களோட நிறைய சண்டைகள் அப்படின்றலாம் வருது, அதையும் வரிசையாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ 1658 முகலாய பேரரசனாக முடிச்சுட்டுக்கிறார். யார், அவுரங்கசீப். ஓகேவா, ஸோ இப்போ அடுத்து இந்த அவுரங்கசீப் அவர்களோட வாழ்க்கை வர்றார் அப்படின்னு தான் பார்க்கணும். ஸோ அவுரங்கசீப் அப்படின்ற ஒரு அப்போ அவர் தந்தை ஜெயிலில் இருந்தார்ல, அவர் என்ன சார் ஆனார் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் அவர் ஜெயிலே தான் இருந்திருப்பார். 1666 வரைக்கும் ஜெயிலில் இருந்துட்டு ஜெயிலே மரணம் அடைஞ்சிருப்பார் ஷாஜஹான். அதுக்கப்புறம் அவர் வச்சிருப்பாங்க, அவரோட வாழ்க்கை வரலாறு முடிஞ்சு போச்சு. ஸோ இப்போ அவுரங்கசீப் அப்படின்றவர் வராரு. இந்த அவுரங்கசீப் அப்படின்றவர் கிட்டத்தட்ட ஒரு 50 ஆட்சி பண்ணியிருப்பார், 50 இயர்ஸ். இந்த 50 இயர்ஸில் 25 அப்படின்றது வட இந்தியா நார்த் இந்தியாவையும், இன்னொரு 25 இயர்ஸ் அப்படின்றத சவுத் இந்தியா அதாவது தென்னிந்தியாவையும் ஆண்டிருப்பார்.
தென்னிந்தியாவும் வட இந்தியாவும் ஒரு 25-25 வருஷம் ஆண்டிருப்பார். இதுலேயும் ஒரு பிரச்சனை தான் வரும். ஆக்சுவலாக இவர் அரசாகிறதுக்கு ஒருத்தரை கொண்டுட்டு தான் வந்திருப்பார். யாரை கொண்டிருப்பார் அப்படின்னா, 9வது சீக்கிய குரு, 9th சீக் குரு, 9வது சீக்கிய குருவான. இதுக்கு முன்னாடி பார்த்தோமா ஜஹாங்கீரில் 5வது சீக்கிய குருவை கொண்டாருன்னு சொல்லிட்டு, இவர் 9வது சீக்கிய குருவான தேஜ் பகதூர் அப்படின்ற ஒருத்தரை கொண்டுட்டு தான் வந்திருப்பார். தேஜ் பகதூர், இந்த தேஜ் பகதூர்ன்ற இவரை கொண்டுட்டு தான் வந்திருப்பார். ஆகவே அது ரொம்ப முக்கியமானது. அது மட்டும் இல்லாமல் இவருக்கு ஒரு பட்டம் ஒன்று இருக்குது, ஆலம்கீர் அப்படின்ற ஒரு பட்டம். ஆலம்கீர், ஆலம்கீர் அப்படின்னா என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆலம்கீர் அப்படின்னா ஓகேவா உலகை வென்றவர் அப்படின்னு சொல்லலாம், இதுக்கும் அர்த்தம் ஓகேவா. ஸோ இதெல்லாம் அவருக்கான விஷயங்களாக இருக்குது. ரொம்ப முக்கியமாக இந்த 25 காலம் அப்படின்றது ஆண்டிருப்பார்ல வட இந்தியாவை. அப்போ ஒரு 3 கிளர்ச்சிகள் இவருக்கு எதிராக நடந்திருக்கும். ஜாட் கிளர்ச்சின்னு ஒரு கிளர்ச்சி, ஜாட் ரிபலியன் ஒன்று நடந்திருக்கும், சாத்னாமிஸ் கிளர்ச்சி, அப்புறம் சீக்கிய மதகுருவை கொண்டிருக்காரு, ஸோ சீக்கிய கிளர்ச்சி போன்ற 3 கிளர்ச்சிகள் இவருக்கு எதிராக நடந்திருக்கும். அப்புறம் 25 காலம் தென்னிந்தியாவை ஆண்டிருக்காரு. இந்த அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் தென்னிந்தியா தான் இவருக்கு வந்து குறிக்கோளாகவே இருந்திருக்கும். ஸோ இந்த தென்னிந்தியா அப்படின்றது ஏன்னா இவர் அதுக்கு தான் கவர்னராக முன்னாடி இருந்திருக்காரு. அப்படி இருக்கும்போது இதுதான் தன்னோட கையில் இருக்கணும், இந்தியா கூட போனால் பரவாயில்ல, சவுத் இந்தியா நம்ம கையில் இருக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாரு. இவருக்கு ஒரு பையன் அக்பர்னு இருந்திருப்பார். ஆக்சுவலாக அவர் என்ன பண்ணியிருப்பார், அவருக்கு ஆட்சி அதிகாரம் வேணும்னு சொல்லி சொல்லிட்டு இவர் அதை வந்து அடிச்சு பற்றிருப்பார். நீங்கள் சவுத் இந்தியாவுக்கே போங்கன்னு சொல்லி அடிச்சு பற்றிருப்பார். இவர் தந்தைக்கு போனார்ல அது நடக்கும்ல, அந்த மாதிரி நடந்திருக்கும். ஆக்சுவலாக ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, இவருக்கு சவுத் இந்தியா மேலே தான் இருக்கக்கூடிய கண்ணே இருக்கும். இந்த மாதிரி நேரத்தில் தான் சவுத் இந்தியாவுக்கு வரும்போது, சவுத் இந்தியாவில் 1658 இந்த காலத்தில் தான் ஒரு சவுத் இந்தியா அந்த ஒட்டுமொத்தமாக பேரரசனாக மாறார். இந்த மாதிரி நேரத்தில் அங்கே சிவாஜின்னு ஒருத்தர் இருக்கார், மராத்திய சிவாஜி. அந்த மராத்திய சிவாஜி இவருக்கு சொந்தமான கோட்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சிறார். ஏன்னா மராத்தியர்களுக்கு தங்களுக்கு பெருமையாக நினச்சிக்கிறதே கோட்டைகளை கைப்பற்றுறது தான். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் இவர் வந்து இங்கே வந்துட்டார், முடிசூர்றக்காக இங்கே வந்துட்டார். தன்னோட தந்தை இதுக்கு ஜெயிலில் வச்சுட்டு முடிசூராக வந்துட்டார்ல, இந்த மாதிரி நேரத்தில் மராத்திய சிவாஜி யூஸ் பண்ணிட்டு கோட்டைகள் எல்லாத்தையும் கைப்பற்றுறார். அப்போ சிவாஜி மேலே ஒரு கோபம் வருது. அந்த சிவாஜி மேலே கோபம் வரும்போது தான் இந்த அவுரங்கசீப் வந்து சிவாஜி என்னன்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னா, 2 டைட்டில்ஸ் வந்து சிவாஜியை சொல்வார். ஒன்று மலை எலி அப்படின்னு சொல்லி சொல்லுவார், மவுண்டைன் ராட்டுன்னு சொல்லி சொல்லுவார். ரெண்டாவது தக்காணத்தின் புற்றுநோய், டெக்கான் கேன்சர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு மராத்திய சிவாஜி கோபமாக சொல்லுவார். ஓகே, மலை எலி, தக்காணத்தின் புற்றுநோய். அதன் அடிப்படையில் 1660 அந்த மராத்திய சிவாஜியை கைப்பற்றுறதுக்கு சைஸ்டா கான், சைஸ்டா கான் அப்படின்ற ஒருத்தரை அனுப்பிச்சி விடுவார் அவுரங்கசீப் அவர்கள். இந்த சைஸ்டா கான் என்ன பண்ணுவார்னா, பிற்காலத்தில் பிடிக்க போவார் சிவாஜியை. ஆனால் சிவாஜி என்ன பண்ணிடுவார் அப்படின்னா, பூனேல வச்சு இவரோட சண்டை வந்து இவரோட கட்டை வரல சிவாஜி வெட்டி எரிஞ்சிடுவார். ஸோ இவரை சிவாஜியை இவர் கைப்பற்றினார் அப்படின்னா கைப்பற்றிக்க மாட்டார். சிவாஜி தான் சைஸ்டா கானோட கட்டை வரல வெட்டி எரிஞ்சிருப்பார். சைஸ்டா கானை யார் அனுப்பிச்சா, அவுரங்கசீப் அனுப்பிச்சார் மராத்திய சிவாஜியை பிடிக்கிறதுக்கு. இந்த மாதிரி ஒரு ஹிஸ்ட்ரி போகும். அடுத்தது மராத்திய சிவாஜி பிற்காலத்தில் 1664 சூரத் அப்படின்ற பகுதி, இவங்களோட பகுதியை கைப்பற்றிறார். இந்த சூரத்தை கைப்பற்றினதுக்கப்புறம் பெரிய கோபம் அவுரங்கசீப்புக்கு வந்ததுனால ராஜா ஜெய்சிங்னு ஒருத்தர் அனுப்பிச்சு விடுறார் சிவாஜி பிடிக்கிறதுக்கு. அவர் ராஜா ஜெய்சிங் சிவாஜியை வந்து தோக்கடிச்சு கைப்பற்றுகிறார். கைப்பற்றிட்டு ராஜா ஜெய்சிங்க்கும் சிவாஜி அவர்களுக்கும் இடையில் ஒரு ஒப்பந்தம், உடன்படிக்கை ஒன்று மேற்கொள்ளப்படுது. அது என்ன உடன்படிக்கைனா, 1665 ஜூன் 11 ட்ரீட்டி ஆஃப் புரந்தர், புரந்தர் உடன்படிக்கை அப்படின்றது. ஓகேவா, மராத்திய சிவாஜி இருக்கக்கூடிய கோட்டைகள் 25 கோட்டைகளை பிடிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மன்சப்தார் வேலை பார்க்கணும் எங்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சிவாஜி என்ன பண்ணானா, தனக்கு ஒரு பையன் சாம்பாஜின்னு ஒருத்தர் இருப்பார், அவரை வந்து நீங்கள் வந்து அதில் வேலை பாருன்னு சொல்லி சொல்லிட்டு சாம்பாஜியை பிற்காலத்தில் முகலாயர்களுக்கு கீழே மன்சப்தாராக வேலை செய்ய வச்சிருப்பார். 5000 குதிரைப்படைகளுக்கு சிவாஜியின் மகனான சாம்பாஜி, முதல் பையனான சாம்பாஜி மன்சப்தாராக வேலை செஞ்சிருப்பார். இதெல்லாம் கான்செப்ட், இதெல்லாம் வரலாறு. ஸோ இப்படி இருக்கும்போது பிற்காலத்தில் 1707 அவுரங்கசீப் அவர்கள் டைடு, மரணம், ஓகே மரணம் அடைஞ்சிட்டார். ஓகேவா, ஸோ இவர் பங்களிப்புகள் அப்படின்றதில் ரொம்ப முக்கியமாக இந்த அவுரங்கசீப் எடுத்துக்கும் போது, இவர் தான் இருக்கையில் ரொம்ப நவீனமான ஒரு இஸ்லாமியன்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஆர்த்தடாக்ஸ் இஸ்லாம்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல, பக்காவ 5 வேளை தொழுகு நடத்துறது, இஸ்லாமிய மதச்சட்டங்கள் என்ன சொல்லுவோம் அதை பின்பற்றது, அந்த மாதிரி இதில் இவர் தான் வந்து முக்கியமான நபர். ஒரு பக்காவான ஒரு ஆர்த்தடாக்ஸான ஒரு முஸ்லீம் யார் அப்படின்னா அவுரங்கசீப் அவர்கள் தான். இதில் முக்கியமாக இவர் வந்து அப்வாப் வரி அப்படின்ற ஒரு வரி வந்து நீக்கியிருப்பார். அப்வாபரி அப்படின்றது வந்து இந்த வட்டி போடக்கூடிய மாதிரி ஒரு வரி. ஓகேவா, ஆக்சுவலாக அந்த வட்டி கொடுக்குறது, வட்டிக்கு வாங்குறது அப்படின்றலாம் இஸ்லாமிய மதச்சட்டங்கள் வந்து தடை செய்யப்பட்டது. ஸோ அதனால் அந்த வரிலாம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு அப்வாபரியெலாம் தடை செஞ்சிருப்பார். அதுபோக புதுசாக கோயில்கள் கட்டுறதுக்கு தடை செஞ்சிருப்பார். ஆல்ரெடி இருக்கக்கூடிய கோயில்களை நீங்கள் வந்து புதுப்பிச்சுக்கோங்க, ஓகேவா, புதுசாக கோயில்கள்லாம் கட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டு இவர் உத்தரவெலாம் போட்டிருப்பார். ஸோ 1707 இவர் இறந்ததுக்கப்புறம் வரக்கூடிய முகலாய அரசர்கள் ஃபுல்லாகவே ரொம்ப வீக்கான ஆட்களாக இருக்கிறாங்க. பிற்காலத்தில் இந்த மயிலாசனம்னு ஒன்று பார்த்தோம்ல, ஷாஜகான் காலத்தில் உருவாக்கப்பட்டுச்சு. ஒருத்தர் முகமதுன்னு சொல்லி ஒருத்தர் இருப்பார். ஆக்சுவலாக முகமது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு ஒரு ஆட்சியாளர் இருப்பார். அவர் நேரத்தில் நாதிஷான்னு ஒருத்தர் படையெடுத்து வருவார். இந்த நாதிஷான்ற ஒரு படையெடுத்து வந்து அந்த மயிலாசனம் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிடுவார் ஆக்சுவலாக. ஸோ பிற்காலத்தில் நமக்கு வந்து முகலாய பேரரசு கொஞ்சம் கொஞ்சமாக வலுவிழுந்து வலுவிழுந்து 1857 ஒரு சண்டை ஒன்று நடந்திருக்கும், கிளர்ச்சி ஒன்று நடந்திருக்கும். அடுத்த ஐயனம் பார்க்கும்போது அதை பார்ப்போம். இந்த 1857 கிளர்ச்சியில் இந்த முகலாய படை அப்படின்றதில் டெல்லியில் 2 பகதூர்ஷான்னு ஒருத்தர் சண்டை போட்டிருப்பார். அவர் தோத்துருவார். அதோட இந்த வம்சம் அப்படின்றது முடியுது. இந்த 2 பகதூர்ஷாவை நமக்கு வந்து
வந்து வங்கா சாரி பர்மாவுக்கு வந்து நாடு கடத்தியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ 1857 போர் அப்படின்றது நடந்திருக்கும். இரண்டாம் பகதூர் ஷா அப்படின்ற சண்டை போட்டு தோத்துருப்பார். சரி, இவர் என்ன பண்ணுறாங்கன்னா பர்மா கணிச்சிருவாங்க. ஓகேவா? பர்மா கணிச்சிருவாங்க ஒட்டு மொத்தமாக. பிற்காலத்தில் யார் ராஜ ஃபுல்லாத்தையுமே இந்தியாவோட கண்ட்ரோல் எடுத்துக்கிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் கண்ட்ரோல் எடுத்துப்பாங்க. ஏன்னா இரண்டாம் பகதூர் பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக தான் சண்டை போட்டிருப்பார். அப்படி இருக்கும்போது இவர் பர்மாவில் எப்போ இறந்து போகிறார் அப்படின்னா 1867 இறந்து போகிறார். ஆனால் 1858 பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் ஒரு சட்டம் ஒன்று போட்டுரும். நம்ம லாஸ்ட்டாக பால்ட்டி கிளாஸ் கூட பார்த்துருப்போம், பால்ட்டி வீடியோவில் பார்த்துருப்போம், பால்ட்டி ஃபஸ்ட் வீடியோவில் 1858 சட்டம்ட்டு அதெல்லாம் இங்கே உருவாகிறது தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த அது இந்த சட்டத்தில் என்ன பண்ணியிருக்கும், ஒட்டுமொத்த அதிகாரங்களையும் ஆங்கிலேயர்கள் தங்களுக்கு ஏற்றாப்ல மாற்றிருப்பாங்க. ஆங்கிலேய ராணி கீழே போயிருக்கும். ஸோ இங்கே இது வரைக்கும் முகலாயர்கள் அப்படின்றது ஆண்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ முகலாய பங்களிப்புகள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமானது தான். அதெல்லாம் நீங்கள் புக் பேக்கை வந்து மோஸ்ட்லி ரீட் பண்ணிக்கோங்க, அதுவே போதுமானது தான். ஓகே, இதை தாண்டிலாம் கேட்குறக்கலாம். பிசி எக்ஸாம்லாம் பெருசாக கிடையாது, இதுவே மிகப்பெரிய வரலாறு தான் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்து இதே மாதிரியே ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். ஸோ முக்கியமாக வீடியோ லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போயிருங்க. தேங்க்யூ.